அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஐந்தாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் முதல் பாடம் உறுப்பு மண்டலங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்கள், அதாவது நியூரான்களை கொண்ட நரம்புகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு தான் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இது மைய நரம்பு மண்டலம், பிரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. கழிவுநீக்க மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நெஃப்ரான்கள், அதே மாதிரி நரம்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நியூரான்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பிரிவு நரம்பு மண்டலம். சரியா, இப்போ முதல்ல பார்க்க போகிறது மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ். அதில் மூன்று முக்கிய பாகங்கள் இருக்குது, மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள். முதல்ல மூளை. மூளை அப்படின்னு சொன்னால் அதில் மூன்று உறைகளால் சூழப்பட்டிருக்கு மூளை, அதாவது டியூராமேட்டர், அரக்கனாய்ட் மேட்டர், பயாமேட்டர் அப்படின்ற மூன்று உறைகளால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூன்று உறைகளையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்று உறைகள் இருக்குது இல்லையா, டியூராமேட்டர், அரக்கனாய்ட் மேட்டர், பயாமேட்டர், இந்த மூன்று உறைகளுக்கும் பேர் வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு பேர். மூளை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் கிரேனியம் அல்லது மண்டை ஓடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே தான், அதாவது எலும்பு பெட்டகம். மண்டை ஓடுங்கிறது ஒரு எலும்பு பெட்டகம், சரியா, பெட்டி மாதிரி, அதுக்குள்ளே தான் நம்மளோட மூளை இருக்குது. இது எட்டு அசையா எலும்புகளால் ஆனது. நம்ம கையில் இருக்கிற எலும்புகள்லாம் வந்து அசையும், அசையா எலும்புகள் இருக்குது, அது வந்து எட்டு எலும்புகளால் ஆனது தான் எது அப்படின்னா நம்மளோட மூளை மேலே இருக்கக்கூடிய இந்த கிரேனியம் அப்படிங்கிற மண்டை ஓடு. சரியா, பல மில்லியன் நியூரான்களால் மூளையானது உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மில்லியன் நியூரான்ஸ், ஒரு நியூரான் ரெண்டு நியூரான் இல்லை, பல மில்லியன் நியூரான்களால் மூளையானது உருவாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சிறுநீரகம் அப்படின்னு சொன்னால் பல மில்லியன் நெஃப்ரான்களால் உருவாக்கப்பட்டது. மூளையானது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லி மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. செரிப்ரம், செரிபெல்லம், மெடுலா ஆப்ளங்கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதில் ஃபஸ்ட்டு முன்மூளை. முன்மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் மூன்று முக்கிய பாகங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமூளை, தலாமஸ், ஹைப்போ தலாமஸ். முன்மூளையில் மூன்று முக்கிய பாகங்கள் பெருமூளை, தலாமஸ், ஹைப்போ தலாமஸ் மூன்றும் சேர்ந்திருக்கு. மூளையின் மிகப்பெரிய பகுதி, அதாவது நிறைய பகுதி ஆக்கிரமிச்சிருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த பெருமூளை பகுதி, அதாவது முன்மூளை பகுதி தான் மிகப்பெரிய பகுதியாக இருக்குது. சரியா, மூளையில் முன்மூளை அப்படிங்கிறது, அதாவது பெருமூளை பகுதி தான் மனித நினைவாற்றலின் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவாற்றல் இருக்கு இல்லையா, நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த நினைவாற்றல் மையம் எது அப்படின்னு சொன்னால் இந்த முன்மூளை பகுதி தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அறிவு கூர்மை, புத்தி கூர்மையாக இருக்கிறதுக்கும், க்ரியேட்டிவ் திங்கிங், கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுக்கும், ரீசனிங், காரண காரியம் தொடர்பு அறிவதற்கும் இந்த முக்கியமான பகுதி எது அப்படின்னு சொன்னால் நம்மளோட பெருமூளை தான். சரியா, அதாவது முன்மூளை. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நடுமூளை. இது பெருமூளையோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு. சரியா, பெருமூளையோட பின்னாடி பக்கம் இருக்கிறது தான் இந்த நடுமூளை. இதோட முக்கிய பணி என்ன அப்படின்னு சொன்னால் தசைகளின் இயக்கத்தை வந்து ஒருங்கிணைக்குது, அதே மாதிரி உடலின் சமநிலையை பராமரிக்கிறதும் இந்த நடுமூளை. அடுத்தது நம்ம பார்க்கறது பின்மூளை. பின்மூளை அப்படின்னு சொன்னால் அது இரண்டு பாகங்களால் ஆனது, ஒன்று பான்ஸ் மற்றொன்று முகுளம். சரியா, இது வந்து மூளைத்தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை மூளைத்தண்டுன்னு சொல்கிறாங்கன்னா மூளையை தண்டுவடத்தோடு இணைக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த பின்மூளை தான், அதனால் இதை மூளைத்தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து முக்கிய முடிச்சு, வைட்டல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் முக்கிய முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சுவாசம், இதய துடிப்பு, அதே மாதிரி பிற தன்னிச்சையற்ற தசைகளோட இயக்கங்களை கட்டுப்படுத்துறது இந்த பின்மூளை. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா முக்கிய முடிச்சு, வைட்டல் நாட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. முன்மூளை அப்படிங்கிறது பெருமூளை, தலாமஸ், ஹைப்போ தலாமஸ் இது மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம முன்மூளைன்னு சொல்கிறோம். இது மூளையோட மிகப்பெரிய பகுதி. அடுத்தது நடுமூளை அல்லது சிறுமூளை பின்னாடி இருக்குது, அதாவது பெருமூளையோட பின்பகுதியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பின்மூளை அப்படிங்கிறது பான்ஸ் முகுளம், இது ரெண்டும் சேர்ந்தது. இதை மூளைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கிய முடிச்சு அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த குச்சி மாதிரி ஒரு ஒன்று வருது இல்லையா, அதுதான் தண்டுவடம். அந்த ஒரு நீல கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது தண்டுவடம். அதை பற்றி பார்க்கலாம். தண்டுவடம் அப்படிங்கிறது மூளையை சேர்ந்து, அதாவது மூளையில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பரவியுள்ள அந்த குழாய் போன்ற அமைப்பு இருக்கலையே, அதை தான் தண்டுவடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தண்டுவடம் வந்து முதுகெலும்போடு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இணைஞ்சு காணப்படும். முதுகெலும்போடு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மூளையை சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள ஒரு குழாய் போன்ற அமைப்பு தான் தண்டுவடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த படத்தை உற்று நோக்குனீங்கன்னா நல்லா தெரியும், மூளையில் ஆரம்பித்து
கொஞ்சமாக அந்த வெள்ளை கலரில் வருது பாருங்கள், வெள்ளை நிறத்தில் கோடு மாதிரி, அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் தண்டுவடம். அது எதோட சேர்ந்துருக்குன்னா அந்த முதுகெலும்போடு சேர்ந்துருக்கும் பாருங்கள், அந்த பெருசாக நல்லா மொத்தமாக தடிமனாக இருக்கு இல்லையா எல்லோ கலரில், அதுதான் முதுகெலும்பு. அதோட அந்த வெள்ளை கலர் வந்து உள்ளே இணைஞ்சிருக்கும், தெரியுதா? அதுதான் என்ன சொல்கிறோம், தண்டுவடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூளையில் ஆரம்பித்து முதுகெலும்போடு வந்து இணையக்கூடிய அந்த சின்ன பகுதியை தான் தண்டுவடம், சரியா? அடுத்தது பிரிவு மண்டலம், அதாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த தண்டுவடம் சொன்னோம் இல்லையா, அந்த தண்டுவடத்திலிருந்து வெளியேறி அதிலிருந்து உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகள் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் பிரிவு நரம்பு மண்டலம் தான். இந்த பிரிவு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த பிக்சரை பாருங்கள், அந்த மூளை அதுக்கப்புறம் தண்டுவடம் அது வரைக்கும் விட்டுருங்க, மூளை தண்டுவடம் ரெண்டுத்தையும் விட்டுட்டு மீதி நீல கலர் அதாவது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் பிரிவு நரம்பு மண்டலம். இதே உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம்னு இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. உடல் நரம்பு மண்டலம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும், அதே மாதிரி மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகள் இயங்குவதற்காக கடத்துகின்றது. உணர்வுகளை வந்து உடலிலிருந்து மூளைக்கு வந்து நியூஸ் பரப்பும், அதே மாதிரி மூளை வந்து இதை செய் அதை செய்யணும்னு நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு ஆர்டர் பண்ணும், அதை எடுத்துகிட்டு வந்து உடல் உறுப்புகளுக்கு தருவது எது அப்படின்னு சொன்னால் இந்த உடல் நரம்பு மண்டலம். தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது உடலின் உள் உறுப்புகளின் நரம்புகளை வந்து கட்டுப்படுத்துது. உள் உறுப்புகள் அப்படின்னு சொன்னால் மூளை, இதயம், நுரையீரல், சிறுநீரகங்கள், அதுக்கப்புறம் கல்லீரல், கணையம், இது எல்லாமே உள் உறுப்புகள். இது எல்லாத்தோட நரம்புகளோட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது எதுனா தானியங்கு நரம்பு மண்டலம், சரியா? அடுத்தது மனித மூளையின் சராசரி எடை எவ்வளோ இருக்கும்னா 1300 கிலோகிராம், அதாவது 1 கிலோ 300 கிராம் இருக்கும் மனித மூளையோட சராசரியான எடை, வெயிட், சரியா? ஹியூமன் பிரெயினோட ஆவரேஜ் வெயிட் என்ன அப்படின்னு சொன்னால் 1 கிலோ 300 கிராம்ஸ். ஓகே, நரம்பு மண்டலம் என்பது சிறப்பு தன்மை வாய்ந்த செல்களான நியூரான்களை கொண்ட நரம்புகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு, சரியா? மனித நரம்பு மண்டலத்தை பின்வருமாறு பிரிச்சிருக்காங்க, மைய நரம்பு மண்டலம், பிரிவு நரம்பு மண்டலம். இந்த மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகளால் ஆனது. இதில் மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு மூன்றாக பிரிச்சிருக்காங்க. முன்மூளையில் வந்து பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ், இது மூன்றும் சேர்ந்தது தான் முன்மூளை. முன்மூளை பகுதி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பரப்பு, சரியா? பெரிய பகுதி அதுதான் முன்மூளை. அது மட்டும் இல்லாமல் மனித நினைவாற்றலின் மையமும் இது தான். புத்தி கூர்மை, கற்பனைத்திறன், காரண காரியம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது முன்மூளை. அடுத்தது நடுமூளை, பெருமூளையோட பின்பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த நடுமூளை. இது உடலில் தசைகளோட இயக்கத்தை ஒருங்கிணைக்குது, உடலோட சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவுது. அடுத்தது பின்மூளை, பின்மூளை அப்படிங்கிறது பான்ஸ் மற்றும் முகுளத்தால் ஆனது, சரியா? இதை வந்து மூளைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது மூளைத்தண்டுன்னு சொல்கிறோன்னா, மூளையை தண்டுவடத்தோடு இந்த பின்மூளை தான் இணைக்குது, அதனால் இதை மூளைத்தண்டு அப்படின்னு சொல்கிறோம். முக்கிய முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா சுவாசம், இதய துடிப்பு மற்றும் பிற தன்னிச்சையற்ற தசைகளோட இயக்கங்களை கட்டுப்படுத்துறதுனால இதை முக்கிய முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரை பாருங்கள், ஒரு பிரெயின் அதாவது மூளையும் அதுக்கப்புறம் தண்டுவடம் இது இரண்டும் சேர்ந்தது தான் மைய நரம்பு மண்டலம். அடுத்தது பாருங்கள் பிரிவு நரம்பு மண்டலம், அதாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், சரியா? தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் பிரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். உடல் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது உடல்லிருந்து உணர்வுகளை வந்து மூளைக்கும், அதே மாதிரி மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகள் இயங்குறதுக்கும் எடுத்துகிட்டு வர்றது உடல் நரம்பு மண்டலம். தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது உடலின் உள் உறுப்புகளோட நரம்புகளை கட்டுப்படுத்துது. இந்த பிக்சரை நல்லா உத்து பாருங்கள், இந்த ரெட் கலரில் சிவப்பு கலரில் பிரெயின் அதாவது மூளை மற்றும் தண்டுவடம் சிவப்பு கலரில் இருக்கு இல்லையா, அது மையத்தில் இருக்குது, அதுதான் மைய நரம்பு மண்டலம். அதுக்கப்புறம் இந்த தண்டுவடத்துலேருந்து முதுகெலும்பு சொல்கிறோம் இல்லையா, தண்டுவடம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலேருந்து நீல கலரில் வந்து லைனாக ஒரு நரம்புகள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரிவு நரம்பு மண்டலம், சரியா? மூளையோட சிறப்பான செயல்பாட்டுக்கு நல்லா அது வந்து மூளை வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா தொடர்ச்சியாக ஆக்சிஜன் தேவை. தொடர்ந்து 4 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மூளை தன்னோட செயல்பாட்டை இழந்துடும், சரியா? ஸோ ஆக்சிஜன் மூளை செயல்பாட்டுக்கு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவு தூக்கம், நல்லா தூக்கம் இருக்கணும். தூக்கம் தான் என்ன பண்ணும், மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்ல தூக்கம் அப்படிங்கிறதே ரொம்ப அவசியம் மூளையோட நல்ல செயல்பாட்டுக்கு, சரியா? அதோட ஆரோக்கியமான உணவு, சரிவிகித உணவு, சத்துள்ள உணவு நம்ம சாப்பிடணும், அதுதான் வந்து மூளையோட திறனையும் செயல்பாட்டையும் அதிகரிக்கும், சரியா? ஸோ நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சுவாசிக்கணும், போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு நமது மூளையின் திறனை அதிகரிக்கும். நன்றி.